மக்களே, இது ப்ரோமோ லேகம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க மக்களே? சிவங்கி இப்போ எங்கே இருக்காங்கன்னா, சூப்பர் சிங்கரோட ஃபைனல் ஷூட்டில் தான் மக்களே இருக்காங்க. அந்த ஃபைனல்ஸோட ஷூட்டுக்கு வந்து யார் யாரெல்லாம் போயிருக்காங்கன்னா, சிவங்கியோட அம்மா, சிவங்கியோட அப்பா, சிவங்கி இவங்க எல்லாருமே போயிருக்காங்க. அப்புறமா சிவங்கியோட பேர் வந்து 3000 ட்வீட்ஸ்க்கு மேலே போய் தமிழ்நாடுல வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது மக்களே. போன வருஷம் ஆகஸ்ட் போது சிவங்கி பாடின பாட்டு தான் அடிப்பொலி. இப்போ அந்த அடிப்பொலி பாட்டு வந்து 78 மில்லியன் வியூஸை தாண்டி போயிடுச்சு. இந்த வருஷம் ஆகஸ்ட் வரத்துக்குள்ள அது 100 மில்லியனை தாண்டி போயிடுமா மக்களே? அப்புறமா நம்ம அஸ்வன் இருக்காங்கல்ல, அவங்களோட புது மியூசிக் வீடியோவான வாடி வாடி பாட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் வந்து 3 நாள் தான் இருக்குது. நேற்று வந்து வாடி வாடியோட ப்ரோமோ எல்லாம் வெளியே வந்துருச்சு, நீங்க எல்லாரும் பார்த்துருந்தீங்களா? உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா மக்களே? அம்மு அபிராமி இருக்காங்கல்ல, அவங்க வந்து குக்குட் கோமாளியில எல்லாருக்கூடையும் குரூப் போட்டோவா எடுத்த ஒரு போட்டோவை ஷேர் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சமையான நாள், அப்புறமா வந்து எல்லா நல்ல உளங்களும், அப்புறமா அவங்களோட அழகான ஹார்ட்டும் சொல்லியிருந்தாங்க. அப்புறமா சக்தி வந்து சிவாங்கி கூட, பவித்ரா கூட எல்லாருக்கூடையும் போட்டோ எடுத்திருக்காங்க. சிவாங்கி கூட எடுத்த போட்டோவுக்கு வந்து சிவாங்கி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதுதான் என்னோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சக்திக்கு தான் மக்களே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, விஜயலேகா ராமன், பவித்ரா, அப்புறமா சிவாங்கி இவங்க எல்லாரும் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து முத்துக்குமார் தம்பின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா பவித்ரா வந்து என்னோட ஃபேவரட் பூதம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் யார் கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, விஜயலேகா ராமன் கியூட்னு போட்டிருந்தாங்க மக்களே. சரத் கூட குறைசி எடுத்த போட்டோவை ஷேர் பண்ணி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நண்பனுடைய படைக்கு அஞ்சான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியும் மக்களே. என்னன்னா வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா வந்து எந்த படைக்குமே யாருமே பயப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.